வீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. மரப்பசி வீடியோ போடுங்க, மரப்பசி வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் மரப்பசி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஒரு கடைசியாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மரப்பசி காணாமல் போச்சுங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி நரிக்குடி பக்கத்தில் அங்கிட்டு போய் அங்கே கை மாறி கடைசியாக அவர் வீட்டுக்கு வந்து வளர்ப்புக்கு வந்து அந்த வீட்டில் சன நிக்கலன்னு சொல்லி கறிக்கடைக்கு வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரியாப்பட்டி கறிக்கு மாடு விற்கிற இடம். அந்த இடத்த பக்கம் வந்துருச்சு. ஒன்றுக்காக அந்த மாதிரிலாம் அங்கே வந்து இறக்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு 3 நாள் வந்து 2 நாள் வந்து கட்டு கடந்திருக்கு. 3வது நாள் புதன்கிழமை வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க அங்கே போகும்போதில் அவங்க மாடு மாய்க்கு இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் போய் பார்த்தேங்க. பார்த்தா மாடு வந்து மரப்பசு தான், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. போனேன், அதே போல் அவங்க குறை சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் மாடுனா நீங்கள் பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. என்ன அதுக்கு முன்னாடி நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் அவங்கக்கிட்ட. நான் ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். 3 மணிக்கு நான் போயிருந்தேன் அந்த மாட்டை பற்றி எல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்காக போயிருந்தேன். கரெக்டாக 6 மணிக்கு கேட்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு அவங்க மாடு விற்றவங்க வாங்கினவங்க எல்லார்ட்டையும் பேசிவிட்டு மாடு வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் விற்றவங்ககிட்ட 10-17 லட்சம் பேசியிருந்தாங்களாம். அப்புறம் இன்னும் தலை இதை பிடிச்சி கொடுத்தா அப்படி இப்படி சொன்னாங்க. தலை காசு இருக்குது, வண்டி காசு இருக்குலாம் சொன்னாங்க. சரி, நீங்கள் எல்லாமே பேசிக்கிங்க, மாடியா மாடு அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் பேசினதில் அவங்க நம்பிக்கையாக நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ணே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, 6 மணிக்கு நாங்கள் வண்டியில் ஏற்றிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணேன்னு சொல்லிட்டு நானும் மாடை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நேரம் வந்துட்டேங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த அண்ணன் கரெக்டாக 6 மணிக்கு மாடை அங்கேருந்து ஏற்றி ஒரு 7:30, 7:30 நம்ம செட்டு பக்கம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி பிடிச்செல்லாம் வச்சுருக்கோம் நம்ம, எங்களுக்கு எதாவது பண்ண மாட்டிங்களா, நாங்களும் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், ஏதாவது பண்ணுங்கள், நாங்கள் அப்புறமே அவங்ககிட்ட பேசிக்கிறோன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5000 மட்டும் வண்டி செலவோட சேர்த்து 5000 மட்டும் கையில் கொடுத்துட்டு மாடை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. மாடு பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி 4 மாடு நல்லா இருந்திருக்கு. இந்த 3 நாள் மாடு இறதுனாமல் கறிக்கடல போடுறதுனால அப்படி சும்மா கிடந்ததுனால மாடு கொஞ்சம் ரொம்ப இளைச்சி போய் கிடக்குங்க. கொம்பு வந்து முனி கொம்பை மட்டும் லைட் லைட்டாக தேய்ச்சிருக்காங்க. ஆனால் ஒரு மாண்டுமா ஒரு சுற்றி சுற்றி இருக்கும்ல, அது மட்டும் முனி கொம்பை மட்டும் ஒரு 1.5 இன்ச் குத்தாத அளவுக்கு இறந்து விட்டுருக்க மாதிரி தெரியுது. மாடு ரொம்ப கிறங்கி போச்சுங்க. ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு. எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு மாடு காணாமல்னு சொல்ல முடியல. அப்படி இருந்தாலும் ஒரு சில கமாண்டில் நான் வந்து மாடு காணாமல் போயிருக்குன்றதை ஓப்பனாக நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கே தெரியும். மரப்பசு வந்துருச்சுங்க. அவங்க சொன்னாங்க வெட்டி வெட்டி பாயம் பண்ணாங்க. நான் நேராக போயிட்டு பக்கத்தில் போனேன், என்னப்பா மாட்டு பக்கத்தில் போகிறேன் அப்படின்னாங்க. என் மாட்டை போகாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு தான் சொன்னேன். அதே போல் இறங்கும் போதில் பரபரப்பாக இறங்கி வெட்டி வெட்டி பாஞ்சிருக்கும் போல். ஸோ நம்ம கட்டு தரைக்கும் வந்ததுமே அதோட இறங்குச்சு. அது வழக்கமாக கட்டி கிடக்கிற அன்போட பிளேஸ் தான், ஒரு ஓல்டு பிளேஸில். அதனால அந்த இடத்துல கட்டி போட்டோம், அதுவாடி நின்றுக்குச்சுங்க. கட்டி போட்டு புல்லை போட்டோம், தட்டு புல்லை சாப்பிட்டுட்டு ஆசை போட்டுருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அப்படியே தோப்புலேயே போட்டலான்னு தான் இருக்கோம். பசுமாடு கிடச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா போன பசுமாடு கிடைக்காது, 3 மாதம் கழித்து கிடச்சிருக்குன்றது பெரிய ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் நல்லது நடக்க போதுன்னு நினைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.